கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்ஜெட் பகுதி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்டுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இப்போ தமிழக பட்ஜெட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது வந்து நிதி அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பட்ஜெட் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டினாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மத்திய பட்ஜெட்லேருந்து நிறைய கொஸ்டின் வரும். அதே மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி பெருவாரியான கொஸ்டின் குரூப் 1 அண்ட் குரூப் 2 கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி மெயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து பட்ஜெட் பத்தி ஏதாவது ஒரு க்வெஸ்சன் ஆவது வந்துரும். சோ பட்ஜெட் விரிவா பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்ஜெட்டோட அதாவது நிதிநிலை அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்கிய அம்சங்கள்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமா அது பாக்கணும். சோ நிதிநிலை அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா என்ன, நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்ன, இது பத்தி நம்ம ஏற்கனவே பட்ஜெட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து வருவாய் பற்றாக்குறை வந்து சுமார் 17,500 கோடி ரூபா இருக்கும். அதாவது வருவாயே இல்லைன்னு சொல்றாங்க. அதே சமயம் நிதி பற்றாக்குறை பாத்தீங்கன்னா வந்து வருவாய் பற்றாக்குறை கூட பாத்தீங்கன்னா வந்து 17,500 கோடி தான். ஓகேங்களா? ஆனா நிதி பற்றாக்குறை 44,481 கோடி ரூபா. சோ ஆக மொத்தம் கடன் பாத்தீங்கன்னா வந்து 3,55,845 கோடி இருக்கு. அப்படி பார்த்தா சராசரியா தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நபருக்கு 44,500, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து 45,000 ரூபா தலா ஒவ்வொரு ஆளுக்கும் மேல வந்து கடன் இருக்கு. கடன் சுமை ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு குடிமகனாகிய தமிழ்நாட்டின் குடிமகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45,000 ரூபா வந்து தலைக்கு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்சங்கள் பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு வரி இல்லா பட்ஜெட். ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்க, வரி இல்லா பட்ஜெட் பிளஸ் ஜிஎஸ்டியால வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அதிமுக வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது ஜிஎஸ்டி வந்திருக்காது, ஏன்னா வந்து அது மாநிலத்துடைய வருமானத்தை வந்து குறைச்சிரும், முக்காவாசி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே போயிரும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து ஜாஸ்தியா கிடைச்சிருக்குன்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ 3 வீடியோ பண்ணிருக்கோம். சோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கறது நாங்க வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். சோ அதையும் நீங்க போய் பார்க்கலாம். சோ எக்கனாமிக்ஸ் பகுதியில உங்களுக்கு ஜிஎஸ்டி பத்தி ஃபுல் என்ன சொல்ல முழுமையான தகவல்கள், முழுமையான விவரங்கள், ஒரு வருடம் கழித்து என்னென்ன ஆயிருக்கு அதுவும் நாங்க சொல்லியிருக்கோம். பிளஸ் ஜிஎஸ்டி வச்சு என்னென்ன கொஸ்டின் எல்லாம் வரலாம் அதுவும் நாங்க வந்து தனியாவே பண்ணிருக்கோம். சோ போய் பாருங்க. சரி, இப்ப இந்த ஜிஎஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 ஜிஎஸ்டி இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? சோ இதுல வந்து ஜிஎஸ்டின்னு வரும்போது மாநிலத்துக்குன்னு 50% மத்திய அரசுக்குன்னு 50% போயிடும். சோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய வந்து வருவாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து ஜிஎஸ்டிக்கு அப்புறம் தாக்கல் செஞ்ச முதல் தமிழக பட்ஜெட், ஏற்கனவே வந்து பிப்ரவரியில தாக்கலான மத்திய பட்ஜெட்லயும் சொல்லியிருப்பாங்க ஆப்டர் ஜிஎஸ்டி, ஒரு வருடம் கழித்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வந்த பட்ஜெட் அப்படின்னு திரு அருண் ஜேட்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து தாக்கல் பண்ணும்போது சொன்னாங்க. சோ அதே தான் வந்து இங்கேயும் சொல்றேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு வந்து 250 கோடியும், தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா பயிரும் 10,000 மாணவர்களுக்கு வந்து வந்து வேலை வாய்ப்பு பயிற்சி வந்து கொடுக்கறதா இருக்கிறாங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு 1 கோடி, தமிழ் பன்னாட்டு மையம் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ண போறாங்க. சோ க்வெஸ்சன் என்னன்னா வந்து தமிழ் பன்னாட்டு மையம் எங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், ஓகேங்களா, தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில வந்து பண்ண போறாங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அனைத்து மாவட்டங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் இணையவழி குறித்து காவல் நிலையம் வந்து அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இணையவழி குற்றம் தடுக்கிறதுக்காக அதாவது சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
கரும்பு கொள்முதல் ஓகேங்களா. சோ இது வந்து மாற்றம் செய்யப்படும் சொல்லிருக்காங்க. கொள்முதல் நிர்ணய விலை வந்து பாத்தீங்கன்னா வந்து விலையில வந்து மாற்றம் செய்யப்படும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி குமரி மாவட்ட தேங்காய் பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா துறைமுகம் அமைக்கப்படும் அப்படின்னு இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. தேங்காய் பட்டினம் அங்கதான் வந்து புதுசா வந்து ஒரு துறைமுகம் கொண்டு வர்றாங்க. துறைமுகம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பொதுப்பட்டியல் இருக்கு ஓகேங்களா. சோ துறைமுகம் மத்திய அரசு மத்திய பட்டியல இருக்கா அல்லது மாநில பட்டியல இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா பொதுப்பட்டியல இருக்கு ஓகேங்களா. சோ அதனால வந்து மத்திய அரசும் கொண்டு வரலாம், அதே சமயம் ஒரு மாநில அரசும் கொண்டு வரலாம். தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநில அரசும் கொண்டு வரலாம். சின்ன சின்ன ஹார்பர்ஸ் அதாவது சிறு மற்றும் குறு துறைமுகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாநிலத்துக்கிட்ட இருக்கும். பெரு அதாவது சென்னை தூத்துக்குடி இந்த மாதிரி எண்ணூர் இந்த மாதிரியான துறைமுகம் துறைமுகங்கள் பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் மும்பை இந்த மாதிரியான துறைமுகங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து மத்திய அரசு கிட்ட இருக்கும் ஓகேங்களா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து கோவைக்கு வந்து மெட்ரோ. சோ ஆல்ரெடி வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோவைக்கு வந்து என்ன மாதிரி கொண்டு வரணும் எந்தெந்த மாதிரிலாம் இப்ப சென்னையில கொண்டு வந்த மாதிரி கோயம்புத்தூருக்கும் கொண்டு வர்றதா ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 3000 பேருந்துகள் வாங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தி நம்ம அவ்வளவா பார்க்க வேணாம் பேருந்துகள் பத்தி. சோ அடுத்தது வந்து இலவச வீட்டு மனை இது பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாக்கலாம். சோ வானூர்தி பூங்கா ஓகேங்களா. சோ வானூர்தி பூங்கா எங்க அமைக்க போறாங்க எவ்வளவு ரூபா செலவு ஓகேங்களா. சோ அதுவும் நம்ம பாக்கணும். தொழில் முதலீட்டு மானியம் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ அது வந்து 2 கோடி ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க ஓகேங்களா. சோ சென்னையில் பணிபுரியும் இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து சிறுபான்மையினர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இஸ்லாமிய பெண்களுக்காக தனியா வந்து தங்கும் விடுதி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சோ நல்ல விஷயம் தான். சோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாவே பாக்கலாம். சோ அது பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இங்க ரொம்ப முக்கியம் இதுவும் ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸ் ஃபாலோயிங் கொடுக்கலாம். சோ அதனால கொஞ்சம் பாருங்க. இங்கிலீஷ்ல அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா மதுரை எடிஷன்ல இது கொடுத்துருக்காங்க. சோ அதனால கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இங்க நீங்க கேம்பஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 26 கோடி ரூபா வந்து ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த 26 கோடி ரூபா எதுக்கு எதுக்கு அப்படின்னா வந்து பிரசிடென்சி காலேஜ் சென்னையில இருக்கிற பிரசிடென்சி காலேஜ் அங்க இருக்கிற விக்டோரியா ஹாஸ்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரிபிளிகன்ல இருக்கு அதாவது திருவல்லிக்கேணின்னு சொல்லுவாங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா 1900 நிறுவப்பட்ட இந்த பிரசிடென்சி காலேஜோடைய விக்டோரியா ஹாஸ்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா புனரமைப்பு இது பண்றதுக்காக வந்து சம்திங் ஒதுக்கியிருக்காங்க. சோ இது நிறுவனர் யார் அப்படின்னு நம்ம பாக்கணும். டி நம்பெருமாள் செட்டி இவர் தான் வந்து நிறுவிருக்காரு. சோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து குயின் மேரி ராணி மேரி கல்லூரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி தான் தமிழ்நாட்டின் முதல் பெண்கள் கல்லூரி ஓகேங்களா. சோ ரொம்ப ரொம்ப கவனம். சோ இது அதுவும் பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜ் 1914 அதாவது 1914 வந்து இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதாவது அரசாங்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கும்பகோணம். இது வந்து எப்ப வந்து ஏற்படுத்தப்பட்டது நிறுவப்பட்டது அப்படின்னா வந்து இது வந்து மொத மொத வந்து ஒரு பள்ளியாகத்தான் நிறுவப்பட்டது ஓகேங்களா. பள்ளியாக நிறுவப்பட்டிருக்காங்க எப்ப அப்படின்னா வந்து 1854 ஆனா 1867 வந்து பாத்தீங்கன்னா வந்து இது கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது ஓகேயா. சோ இப்ப இந்த 67 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து 1857 ஹிஸ்டரியில இந்த வருடத்தை தான் வந்து ரொம்ப ரொம்ப இங்க இருந்தா வந்து மாடர்ன் இந்தியாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா இன்ஸ்டியூட்லயும் பாத்தீங்கன்னா வந்து 1857 இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா கற்பதேசில நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 1817 இருந்து ஸ்டார்ட் ஆகி 1600 இருந்து உங்களுக்கு ஃபுல்லா மாடர்ன் இந்தியா வரும். ஏன்னா அப்பதான் வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஓகேங்களா. சோ வெள்ளையர்கள் எப்ப ஐரோப்பியர்கள் எப்ப இந்தியாவுக்கு வந்தாங்களோ அப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நவீன இந்தியா உங்களுக்கு ஆரம்பம் ஆகணும். ஆனா பொதுவா வந்து 1857 தான் பண்ணுவாங்க. 1857 வந்து என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ அதனால அது நம்ம நான் இப்ப அதை பத்தி சொல்ல போறதே கிடையாது. ஆனா அந்த நிகழ்வை வந்து அதாவது முதல் சுதந்திர போரை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க 1817 அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. வரக்கூடிய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஸ்டினா வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு கேட்டா 1817 தான் ஆன்சரா இருக்கும். சோ ஏன் வந்து அதை முதல் இந்திய சுதந்திர போரா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு
நான் ஒரு ரெண்டு வீடியோவா ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன், ஹிஸ்டரி பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அது இருக்கும். சரி, அது போய் பாருங்க. சரி, இத வந்து ஞாபகத்துல வச்சுக்க, 1857 இருந்து 10 வருஷம் கழிச்சு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து இந்த விக்டோரியா பில்டிங், இந்த விக்டோரியா ஹாஸ்டல் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து எது கீழே வச்சிருக்காங்கன்னா வந்து முதல் தர ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது பாரம்பரிய மிக்க சின்னங்கள் அந்த பட்டியல்ல முதல் தர பாரம்பரிய மிக்க சின்னம் அப்படிங்கிற லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. யார், எந்த கமிட்டி அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்டிஸ், அதாவது நீதி அரசர் இ பத்மநாபன் கமிட்டி ரிப்போர்ட் பண்ணி இது வச்சிருக்காங்க. சோ அந்த கமிட்டி பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமா வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, த ஹிந்து இங்கிலீஷ் அது பார்த்தோம், அதே மாதிரி வந்து த ஹிந்து தமிழ் அதே நம்ம பார்த்தோம். ஸோ ஹிந்து தமிழ்ல வந்து ரொம்ப முக்கியமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பட்ஜெட்டை பத்தி நல்லாவே கவர் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதுல நம்ம பாக்குறது ஏற்கனவே 7 முறை, நல்லா கவனிச்சுட்டு ஏற்கனவே 7 முறை வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கிறது, அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. 7 முறை வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இருந்தாலும் துணை முதல்வரா, ஓகேங்களா. சோ இப்ப முதல்வரா கூட அவர் 2 தடவை இருந்திருக்காரு, 2-3 தடவை இருந்திருக்காரு. ஆனா துணை முதல்வரா வந்து ஆனதுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட். சோ அதனால வந்து இலவச திட்டம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா இல்ல, ஓகேங்களா, இலவச திட்டமும் இல்ல, சலுகையும் இல்லாத ஒரு பட்ஜெட். அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்டுள்ளதால வந்து பாத்தீங்கன்னா புதிய வரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இதுல நமக்கு தேவையானது என்னன்னா, நம்ம ஏற்கனவே பாத்திருப்போம், நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை இருக்கு. இதை சமாளிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாநில அரசு, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நமக்கு வந்து வருவாய் இல்ல, சரியா பத்த மாட்டேங்குது பட்ஜெட், வீட்டு பட்ஜெட் போடும்போது சரியா வரல அப்படின்னா வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்ட்டோ இல்ல நண்பர்கள்ட்டோ இல்ல தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்கும். அதே மாதிரி ஒரு அரசாங்கம் உலக லெவல்ல இருக்கிற நிதியத்திட்ட போய் கடன் வாங்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உலக வங்கி நிதியுடன் 920 கோடியே 63 லட்சத்து, அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு கிராமப்புற புத்தாக்க திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லிருக்காங்க. சோ ஒரு லிஸ்டா எழுதிட்டுவாங்க, நான் வந்து ஃபுல்லா கொடுக்கறேன். உலக வங்கியில இருந்து எது வாங்கியிருக்காங்க, ஜப்பான் நாட்டு வங்கியில இருந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எது எந்த திட்டத்துக்காக வாங்கியிருக்காங்க, அதே சமயம் வந்து ஜெர்மன்ல இருந்து ஒரு சில திட்டத்துக்காக வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து என்னென்ன வாங்கியிருக்காங்க, எதுக்காக வாங்கியிருக்காங்க, இது எல்லாமே நான் சொல்றேன். சோ ஃபுல்லா எழுதிட்டுவாங்க, பக்கத்துல ஒரு நோட் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. நீங்க எடுக்கிற நோட்ஸ்லயே வந்து பக்கத்துல பிராக்கெட்டா போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து ஒவ்வொரு ஃபாரின் பேங்க்ல இருந்து என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து அதிலே எழுதிக்கோங்க, ஓகேங்களா. சோ சர்வதேச அளவுல வந்து தமிழ் மொழி பண்பாட்டு பாதுகாக்கிறதுக்காக தஞ்சை பல்கலைக்கழகத்துல வந்து தமிழ் மொழி விரிவாக்கம் மையம் வந்து உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து நலிந்த கலைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாதாந்திர நிதி உதவி 1500 ரூபால இருந்து 2000 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் இணையதளம் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்றதா இருக்கிறாங்க, விரைவில் வந்து அறிவிப்பு வருமா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஆதார சட்டம் முன்வடிவு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து அரசின் திட்ட உதவிகள் இந்த எல்லாமே வந்து கடைநிலை மக்களுக்கும் போய் சேரணும், ஓகேங்களா, சென்றடைவத உறுதிப்படுத்துறதுக்காக வந்து கொண்டு வர போறாங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆண்டுல இருந்து, ஓகேங்களா, 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியம், அது என்னென்ன அப்படின்னா வந்து நெல்லை மதுரை கன்னியாகுமரி கோவை அரசு மருத்துவ கல்லூரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா 345 இடங்கள் உருவாக்குறதா இருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து விவசாயிகளிடத்துல இருக்கிற விவசாயிகளிடம் இருந்து துவரை உளுந்து பச்சை பயிர், எழுதிக்கோங்க, துவரை உளுந்து பச்சை பயிர், இந்த மாதிரியான பயிர் வகைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ்ட் அதாவது விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசே வந்து கொள்முதல் செய்யும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்து இந்த ஆப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உழவன் அப்படின்னு ஒரு அலைபேசி செயலி, ஓகேங்களா, ஆப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்கன்னா கொண்டு வர போறாங்க, அறிமுகப்படுத்த போறாங்க. சோ அதே மாதிரி வந்து கூட்டுறவு வங்கிகள் மூலியம் வந்து 8000 கோடி வரைக்குமே வந்து பயிர்க்கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்திக்கடுவு அவினாசி இந்த திட்டம் வந்து கொண்டு வர போறாங்க. சோ முக்கியம்தான். சோ இந்த இதுல வந்து என்னென்ன அப்படின்னா வந்து குடிநீர் வழங்குறதுக்காக வந்து நீர்ப்பாசன திட்டத்தை வந்து கொண்டு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு,
ஓகே. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொன்னு ரொம்ப முக்கியம், அது என்னன்னா வந்து கைத்தறி உதவி திட்டம். கைத்தறி உதவி திட்டம் அப்படின்னு கொண்டு வர போறாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து கைத்தறி நெசவுக்கு நிதி உதவி அளிக்கிற வகையில வந்து பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. இதோட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேற எக்ஸ்ட்ராவா இருக்கிறதும் நீங்க பாத்துட்டு வரணும். அது என்ன அப்படின்னா வந்து நான் ஃபுல்லா சொல்லிட்டு, இது வந்து ஓவர் வியூ தான், நான் தனித்தனியாவே வந்து சொல்லுவேன். சோ நல்லா கவனமா பாத்துட்டு வாங்க. சோ அதே சமயம் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் பிரசவ இந்த மாதிரியா இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்காக ரத்த சோகை போக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான் இது, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம். ஓகேங்களா? சோ மகப்பேறு நிதி உதவி திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ₹4000 மதிப்புள்ள அம்மா தாய் செய் நல ஊட்டச்சத்து பெட்டகம் அது வழங்கப்படும் சொல்லிருக்காங்க. ஏற்கனவே இருக்கு, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ₹4000 இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம் எவ்வளவு ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ₹4000 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து இலவச மடிக்கணினி இதெல்லாமே வந்து அவ்வளவு தேவையில்ல. சோ அதனால ஸ்கிப் பண்ணிடலாம். சோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா உள்ள இன்டெப்தா போகலாம். தமிழகத்தில் கடன் நிலுவை எவ்வளவு இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஏற்கனவே சொன்னதுதான், 3.55 லட்சம் கோடி ரூபா இருக்கு. ஓகேங்களா? சோ இவ்வளவு கடன் இருக்கு நம்மளுக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கிறத மட்டும் பாருங்க போதும். ஓகேங்களா? சோ 44.7 கோடியா வந்து நிதி பற்றாக்குறை இருக்கு. ஏற்கனவே பார்த்தது நிகர நிலுவை கடன் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொச்சம் இருக்கு, 3,55,844.84 கோடியா வந்து இருக்கு. சோ கடன் நிலுவையில இருக்கிற, அதாவது அட் பிரசன்ட் நிலுவையில இருக்கிற கடன் சொல்லிருக்காங்க. நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு, ஓகேங்களா? சோ நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதே சமயம் வந்து இந்த பத்திர பதிவு பண்ணுவாங்கல்ல, இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன் பண்ணிட்டாங்க பத்திர பதிவு எல்லாம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டணம் வந்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபேர் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே சமயம் முத்திரைத்தாள் பதிவு பத்திர பதிவு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வருவாய் அதிகரிக்கிறதுக்காக வந்து என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்து தமிழகத்தின் வந்து சொந்த வரி, தமிழகத்தின் சொந்த வரி வருவாய் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2017-18 வந்து சுமார் 98,693 கோடி ரூபாய் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 2018 வந்து 18-19 வந்து பாத்தீங்கன்னா வந்து 112,616. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு அடுத்து இருக்கிறதா இம்பார்ட்டன்ட். 2019-20 வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஏற்கனவே 18-19 சொன்னதுல இருந்து 11.97 அதாவது 11.97% இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 20-21 அப்ப வந்து அங்கிருந்து 11.8% வந்து வளர்ச்சி பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சொந்த வரி இல்லாத வருவாய் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் வந்து 11,301 கோடி ரூபாய் அப்படின்னு மதிப்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து கடன் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படியே எழுதிக்கோங்க, நீங்க அப்படியே எழுதிக்கோங்க, ஒண்ணுமே பண்ண வேணாம். சோ ஒரு நாட்டுக்கு கடன் வந்து ஒரு மாநிலத்துக்கு கடன் எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு இருக்கு. சோ அந்த உச்ச வரம்பு இது பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ பாத்துட்டு வாங்க. சோ இதுல வந்து அனுமதிக்கப்பட்ட நிகர கடன்கள் அப்படின்னா 47,887.59 கோடியா இருக்கு. இருந்தாலும் 2018-19 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு 43,962.48 கோடி தான் வாங்கியிருக்காங்களா. சோ மிச்சம் இன்னும் பாத்தீங்கன்னா வந்து 47 வச்சுக்கோமே, 47 ஏன்னா 900 வந்துருச்சு. சோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், 47 இருக்கு 43. சோ எப்படி பார்த்தாலும் வந்து இன்னும் 4,000 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனால் 2019 வந்து நிகர நிலுவை தொகை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கனால இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்னா வந்து மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்புல வந்து பாத்தீங்கன்னா 22.29% அப்படிங்கறதுனால அனுமதிக்கப்பட்ட எவ்வளவு வந்து கடன் வாங்கலாம் அப்படின்னு அனுமதிக்கப்பட்ட 25% அளவுக்கு உட்பட்டே கடன் இருக்கு
அதனால நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த அனுமதிக்கப்பட்ட அப்படின்னு சொன்னது பாருங்க 25% தான் அனுமதிச்சிருக்காங்க ஓகேங்களா. நாட்டின் அதாவது மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா 25% தான் வந்து கடனை வாங்க முடியும், அதுக்கு மேல வாங்க முடியாது. நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வந்து 22.29% அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இவ்வளவுதான் இந்த இதுல 2,50,000 வீடுகள் வந்து கட்டி கொடுக்கறதா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா பாருங்க, ஏற்கனவே வந்து இந்த மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இதுல இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம் நம்ம பாலிட்டிக் கிளாஸ்ல. சோ அதுல வந்து பாக்கும்போதுனா வந்து பிரதான மந்திரி அப்படின்னு சொல்லலாம்ல, பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் யோசனை ஓகேங்களா. சோ வீட்டு வசதி திட்டத்துல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஊரகம் ரூரலுக்கு மட்டும்தான் இவங்க சொல்லியிருக்காங்க, கிராமத்துக்கு மட்டும்தான். இந்த நிதியாண்டுல வந்து மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா வந்து 975 கோடியா வந்து சேர்த்து ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2,276 கோடி 130,000 வீடுகள் வந்து கட்டி கொடுக்கறதா அரசு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. சோ அது வந்து வரும் ஆண்டுல வந்து 2,276 கோடி ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 1.30 ஓகேங்களா. சோ 1,000 வந்து இன்க்ரீஸ் பண்றதா, 1,000 வீடுகள் வந்து இன்க்ரீஸ் பண்றதா இருக்காங்க. 1.30 லட்சம் 1,000 வீடுகள் வந்து குடுக்கறதா இருக்கிறாங்க. சோ இதுல வந்து பசுமை வீடுகள்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். 20,000 பசுமை வீடுகள்னு சொல்லி இருக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலமைச்சருடைய சூரிய ஒளி மின் வசதி கொண்ட பசுமை வீடுகள், அதாவது வீட்டுக்கு மேல ரூஃப் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சோலார் பிளேட் வந்து இருக்கும், சோலார் பேனல் வந்து இருக்கும். சோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கரண்ட் எல்லாமே வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரீன் ஹவுஸ் சொல்லுவாங்க. சோ இதுல வந்து 420 கோடி ரூபாய் செலவுல வந்து 20,000 வீடுகள் வந்து கட்டுறதா இருக்காங்க. நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் வந்து 4,997 கோடி ரூபாய் செலவுல வந்து 2,50,000 வீடுகள் வந்து கட்டப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. இந்த 50 கோடியில வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து நினைவு மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஓகேங்களா. சோ நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து நம்ம பரிசைக்கு தேவையானது என்ன அப்படின்னா வந்து நமது மாநிலம் அதாவது தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான் 1969 ஜனவரி 14 இந்த தேதி தான் வந்து ஜனவரி 14 தான் தமிழ் மாநில தினம் ஓகேங்களா. சோ அப்பதான் வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் நடந்திருக்கு. சோ அது நடந்த 50 ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாங்க. 50 50ங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோ இந்த 50வது பொன்விழாவை தமிழ்நாடு பொன்விழாவை வந்து அரசு கொண்டாடுறதா இருக்கிறாங்க. சோ அதனால இத பத்தி க்வெஸ்சன் வரலாம். சோ தமிழக சட்டப்பேரவை எவ்வளவு ஆண்டுகள் வந்திருக்கு, 100 ஆண்டுகள் எட்ட போறாங்க. சோ இந்த மாதிரியான க்வெஸ்சன் வரலாம். இது குடுக்கல, நான் அதை பத்தி நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். சோ பாத்துட்டு வாங்க. சோ அடுத்தது வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிதாக வந்து 345 MBBS இடங்கள் வந்து உருவாக்கப்படும் சொல்லி இருக்கிறாங்கல்ல. சோ அதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ஆயுஷ்மான் திட்டத்தின் ஒரு அங்கமான, நல்லா பாருங்க, ஆயுஷ்மான் திட்டத்தின் ஒரு அங்கமான தேசிய மருத்துவ பாதுகாப்பு திட்டத்துல வந்து முதல்வருடைய ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இந்த இன்சூரன்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இது ரெண்டுமே வந்து சேர்க்கிற போறாங்க ஓகேங்களா. சோ நல்லா பாருங்க, தமிழ்நாடுடைய ஒரு திட்டத்தையும் மத்திய அரசுடைய ஒரு திட்டத்தையும் ரெண்டையுமே இணைக்க போறாங்க, ஒன்றிணைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு ஓகேங்களா. சோ தமிழ்நாடு எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம், நான் எதுவுமே சொல்ல விரும்பல. சரி, இதுல நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா வந்து முக்கியமா விழுப்புரம், தர்மபுரி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லூரி மருத்துவமனைகள்ல வந்து 100 கோடி ஓகேங்களா. சோ 34 கோடி செலவுல வந்து புற்றுநோய்க்கான, நல்லா பார்க்க வேண்டியது இந்த இதுதான், புற்றுநோய்க்கான அதாவது கேன்சருக்காக வந்து புதிய கோபால்ட், இப்ப கெமிக்கல்ல COBALT அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த கோபால்ட் பிரிவுகள் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப க்வெஸ்சன் இப்படி கேட்கலாம், புற்றுநோய் மருந்து புற்றுநோய்க்கான மருந்து என்ன அப்படின்னா வந்து கோபால்ட் ஓகேங்களா. சோ நிறைய தடவை கேட்டிருக்காங்க, குரூப் 4 லெவல்ல கேட்டிருக்காங்க, ஆனா குரூப் 1 லெவல்ல கேட்டது இல்ல சயின்ஸ்ல, ஆனா கேட்கலாம். நான் பேப்பர் படிக்க சொல்றதுக்கான காரணமே இதுதான், நீங்க பேப்பர் படிச்சீங்க அப்படின்னா வந்து ஒரு சில சயின்ஸும் வரும் உங்களுக்கு, ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க ஒரு 3 பேப்பர் தினம் வாங்க, 3 பேப்பர் படிச்சீங்கனாலே போதும், அரசியல் அமைப்பு, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அந்த பேப்பர்லயே வந்துடும்
ஓகேங்களா. சோ இது என்ன டாக்டிக்ஸ் அப்படின்னு நான் வந்து அடுத்த வரக்கூடிய வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லிட்டு வர்றேன், சோ பாத்துட்டு வாங்க. சோ இதுல வந்து கோபால்ட் பிரிவு வந்து 35 கோடி ரூபாய் செலவுல வந்து மேம்படுத்தப்படும் சொல்லிருக்காங்க, ஏற்கனவே இருக்கிற 10 மருத்துவக் கல்லூரியில. சோ இதுல இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து நல்லா பாருங்க, இதய மற்றும் மூளை நரம்பியல் தொடர்பான நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எது யூஸ் பண்றாங்க அப்படின்னா CATH கேத் லேப். கேத் லேப் இது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்பாங்க, இதயம் மற்றும் மூளை நரம்பியல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக இருக்கிறது தான் வந்து கேத் லேப். ஓகேங்களா. சோ இந்த மொத்தம் வந்து 6 கேத் லேப் வந்து ஆய்வகம் வந்து அமைக்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. சோ பாருங்க, சோ நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸா அப்படி இது பார்க்க கூடாது, இதுக்குள்ள சயின்ஸ் இருக்கு, எல்லா சப்ஜெக்டுமே இருக்கு. சரி, அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக வங்கி உதவியுடன். ஓகேங்களா. சோ உலக வங்கி உதவியுடன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வர்றாங்க. சோ இதுல வந்து தமிழக சுகாதார அமைப்பு திட்டம் 2வது திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து விரிவான திட்டம் அறிவிக்கையில வந்து கொண்டு வர்றாங்க. சோ வேற எதுவுமே இல்ல, உள்ளக்குள்ளலாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத இல்லைன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், டாக்டர் முத்துலட்சுமி உதவி திட்டத்தின் கீழ் சொச்சம் சொச்சம் கொடுத்துருக்காங்க. சோ இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஏற்கனவே நான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்கேன். சோ 12,000 ரூபாய் உதவித்தொகை வந்து 18,000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஏற்கனவே நான் வந்து சொன்னதுதான், அம்மா மகப்பேறு சிரஞ்சீவி திட்டம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சோ தெரியாதவங்க அப்படின்னா வந்து இது ஒரு தடவை வந்து அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த ஸ்லைட வந்து அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட்டை நம்பிக்கிட்டு ஃபுல்லா எழுதிக்கோங்க, உங்களுக்கு தேவையா இருக்கும். சோ தேவையில்லைனாலும் விட்டுலாம் ஓகேங்களா. சோ அன்னெசரியா தான் நான் கருதுறேன் இதை. சோ ஒரு நேவனு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மருத்துவமனைக்கு வந்து உலக வங்கியில இருந்து வருது. சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டிக்காக என்னென்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அம்ருத் திட்டம், அம்ருத் திட்டம். சோ இப்ப உங்களுக்கு க்வெஸ்சன் வரலாம், அம்ருத் திட்டம் எதுக்காக இருக்கு அப்படின்னு. சரி, இப்ப இந்த அம்ருத் திட்டம் பத்தி உங்களுக்கு தெரியணுமா? அம்ருத் திட்டம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த அட்டல் அதாவது அம்ருத் திட்டம் பத்தி நீங்க வந்து பாக்கணும்னா, அட்டல் நகர்ப்புற புத்துணர்வு மற்றும் நகர்ப்புற மாற்றத்துக்கான திட்டம் தான் அம்ருத். சோ இந்த அம்ருத் திட்டம் முத எப்படி இருந்தது அப்படின்னா வந்து JNURM அதாவது ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரினியூவல் மிஷன் அப்படின்னு தான் இருந்தது. சோ இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்ருத் அப்படின்னு மாத்திருக்காங்க. நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், சோ நான் ஏற்கனவே தமிழ்ல சொல்லிருக்கேன், தமிழ்ல கொடுத்துருக்கு, இங்கிலீஷ்ல சொல்றேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அட்டல் மிஷன் ஃபார் ரெஜினுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்பர்மேஷன். சோ இதுதான் வந்து அம்ருத், AMRUT அம்ருத். ஓகேங்களா. சோ இன்னொரு தடவை சொல்றேன், அட்டல் மிஷன் ஃபார் ரெஜினுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்பர்மேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஒரு 500 நகரங்களுக்கு வந்து இது வந்து கொண்டு வந்தாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 2nd நிலை மற்றும் 3rd நிலை நகரங்களுக்காக கொண்டு வந்தாங்க. சோ இதுல உத்தரப்பிரதேசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா வந்து 64 நகரங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அம்ருத் திட்டத்தின் கீழ் வந்து 28 நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சாங்ஷன் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 11,498 கோடி ரூபாய் 428 உள் கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ அம்ருத் திட்டத்துக்கு. சோ இது வந்து ஏற்கனவே பார்த்ததுதான், அது என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு எவ்வளவு பவருக்கு எவ்வளவு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். இதுல ஸ்கூல் எஜுகேஷனுக்காக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோடியில இருக்கு. ஓகேங்களா. சோ இங்க ஓரத்துல நான் குரோர்னு கொடுத்திருக்கேன், 2018-19 இன் நம்ம இந்திய மதிப்பில் கோடியில இருக்கு. சோ 27,205 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்காகவே போயிட்டு இருக்கு, ஸ்கூல் எஜுகேஷனுக்காக. ஒரு நல்ல விஷயம் தான், கவர்மெண்ட் வந்து ஸ்கூலுக்காக இவ்வளவு பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுவும் முக்கியமானது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து இந்த உங்களுக்கு உலக வங்கி அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன்ல, சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்த கட்டம், அதாவது சுற்றுலா மேம்பாட்டுக்காக வந்து 173 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா. சோ இதுல வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி, இவங்க வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கடன் கொடுக்க போறாங்க. சோ அது எதுக்காக அப்படின்னா வந்து தமிழ்நாடு சுற்றுலா உள்கட்டமைப்பு மேம்பாட்டு முதலீட்டு திட்டத்துக்கு யார் கடன் கொடுக்கறாங்க, கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், பிரிக்ஸ். ஓகேங்களா. பிரிக்ஸ்ல இருந்து வந்த பிரிக்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து
உங்களுக்கு உலக வங்கி ஏதாவது இந்த மாதிரி நாலு பேங்க் கொடுத்துருவாங்க. பேங்க் ஷாங்காய் கோஆபரேஷன்ல இருக்கிறாங்க, ஸோ அவங்க வந்து கொடுக்க போறாங்க. ஸோ ஷாங்காய் கோஆபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பிரிக்ஸ்ல வந்திருக்கு. ஓகேங்களா, பிரிக்ஸ் மாநாட்டில் பிரிக்ஸ் வந்து வங்கி பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் இருக்கு. ஃபர்ஸ்ட் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியக்காரர் இருக்காரு. ஸோ அதில் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஷாங்காய் கோஆபரேஷன்ல நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது கடன் கொடுக்குறாங்களா, அவங்க கடன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ அதனால நல்லா கவனமாக பாருங்க. ஆசியன் வளர்ச்சி வங்கி வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி பார்த்தீங்கன்னா வந்து கடன் கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்காகலாம் அப்படின்னா வந்து இப்போ சுற்றுலாத்தலம் இருக்கு. ஸோ அந்த சுற்றுலாத்தலத்துக்கு எல்லாமே வந்து நெட்டு இன்டர்நெட் வேணும்ல, ஸோ அதுக்காக வந்து ஃபைபர் ஆப்டிக், ஓகேங்களா. ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் அதுல, அதாவது இது கண்ணாடி இலை வடவலை அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்லயும் வந்து க்வெஸ்சனா கேட்கலாம், இதுக்கு தமிழ் என்ன ஆன்சர், என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதையும் பாத்துக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணா கூட அவ்வளவா கிடைக்காது. ஸோ அதனால வந்து அடுத்தது வந்து இதுக்காக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. அது என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன், தமிழ்நாடு இலை வலையமைப்பு கழகம், இது மூலியமா தான் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதுல வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் 3 அதன் கீழே வந்து 443.64 கோடி ரூபா வந்து செலவு பண்ணி கொண்டு வர போறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் நீங்க பார்க்க போறீங்க என்னென்ன அப்படின்னா வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 11,073 கோடி ரூபா வந்து ஒதுக்கி இருக்காங்க. நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து ஜூம் பண்ணியே பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அது என்னன்னா உலக வங்கி, நல்லா பாருங்க, வேர்ல்டு பேங்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டம். ஸோ இப்ப க்வெஸ்சன் கேட்பாங்க, தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்துக்கு யார் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு வேர்ல்டு பேங்க். ஸோ அதுல அந்த திட்டத்துக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்திரன்னா, ஸோ அதுல முக்கியமா வந்து கிழக்கு கடற்கரை சாலை, ஓகேங்களா. ஸோ கிழக்கு கடற்கரை சாலையை வந்து பொருளாதார வழி திட்டத்தின் ஒரு அங்கமாக, எங்கிருந்து பாருங்க, சென்னையில இருந்து கன்னியாகுமரி தொழில் வழித்தர திட்டம் வரைக்குமே, சென்னை டு கன்னியாகுமரி வரைக்குமே, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளையும் துறைமுகங்களையும் மேம்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு திட்டம் இருக்கு. ஸோ அந்த திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 100 கோடி ரூபா வந்து செலவு பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ அதே சமயம் வந்து ஜப்பான் பன்னாட்டு, நல்லா பாருங்க இது எழுதிக்கோங்க, அந்த வேர்ல்டு பேங்க் பிளஸ் ஏசியன் பேங்க் எழுதிருப்பீங்க, அடுத்த லெவல்ல ஜப்பான் பன்னாட்டு, அதாவது ஜப்பான் மல்டிநேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க், ஓகேங்களா. ஸோ ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை, அதோடைய நிதி வந்து பாத்தீங்கன்னா வந்து 12,301 கோடி ரூபா செலவுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை சுற்றுவட்டார சாலை திட்டம், ஓகேங்களா. ஸோ அது கொண்டு வரதா வந்து இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து டெவலப் பண்றதா இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நல்லா பாருங்க, தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே நம்பர் எழுதிக்கோங்க, N5 எங்கிருந்து எங்க இணைக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. அது வந்து 800 துறைமுகத்துல இருந்து தச்சூர் வரையிலான வடக்கு துறைமுக அணுகுசாலை, அணுகுசாலைன்னா சர்வீஸ் ரோடு. ஸோ அது வரைக்குமே வந்து அமைக்கிறதுக்காக வந்து ஜப்பான்ல இருந்து வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஃபுல்லா இந்த திட்டத்தோடைய முதல் கட்டம் தான் இது, ஓகேங்களா. ஸோ நல்லா பாருங்க, ஜப்பான்ல இருந்து என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு, ஸோ இதுதான் நான் வந்து ஜூம் பண்ணி கொடுத்துருக்கேன், பாஸ்போர்ட் நம்பிக்கை ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சமூக பாதுகாப்பு திட்டம், அதாவது சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் யோஜனாக்காக வந்து 3,881 கோடி ரூபா வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதுல வந்து இந்த யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த திட்டம் அப்படின்னு நீங்க பாக்கணும். ஸோ சோசியல் செக்யூரிட்டி யாருக்கு யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா வந்து மாதந்தோறும் 100 ரூபா வந்து கொடுப்பாங்க, 1,000 ரூபா கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து இன்க்ரீஸும் பண்ண போறாங்களா என்ன அப்படின்னு பாக்கலாம். ஸோ முதியோர், கணவனை இழந்த பெண்கள், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கை இவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து மாதந்தோறும் 1,000 ரூபா கொடுக்குறாங்க. இது தமிழ்நாடு மட்டுமா கொடுக்குது அப்படின்னா கிடையாது, சமீபத்துல ஆந்திர அரசாங்கமும் இதை வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி வேறு சில அரசாங்கமும் வேறு சில மாநில அரசும் வந்து ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு தான் வருது, ஓகேங்களா. ஸோ சில பேர் சில யூடியூப்ல நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு, ஸோ தவறான ஒரு செய்தி. ஸோ இது வந்து தமிழ்நாடு வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாடுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆந்திரா கொடுக்குது. ஸோ அதே மாதிரி வேறு சில மாநிலங்களும் கொடுத்துட்டு வர்றாங்க, தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஸ்டேட்டா கொடுக்குது, ஓகேங்களா. ஸோ இத்திட்டத்தின் மூலம் வந்து கீழ் பயனாளிகள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 29.8
அதாவது 80 லட்சமா வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாற்றுத்திறனாளிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா பாருங்க, அவங்களுக்காக வந்து 545 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல பார்க்கும்போது 13 கோடி ரூபா வந்து மேலும் செலவாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்ல விளிம்பு உதவுத்தொகை அப்படின்னு 10,000 ரூபா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, இதை வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து உயர்த்தப்படுறதா இருக்காங்க. ஸோ தற்போது வந்து பாத்தீங்கன்னா 1,000 பேர் வந்து இதுல வந்து இருக்கிறாங்க. ஆனா இது வந்து இரு மடங்காக்கி 2,000 பேர் வந்து பயனாளிகளுக்கு வந்து வழங்கப்படுறதா வந்து கொடுக்க போறாங்க. ஓகே, விவசாயம் விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான், விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது அந்த பேங்க்ல எழுதிக்கோங்க, ஜெர்மன் வளர்ச்சி வங்கி. ஓகேங்களா, ஜெர்மன் வளர்ச்சி வங்கி வந்து பாத்தீங்கன்னா கடன் உதவி கொடுக்குறாங்க 1,593 கோடி ரூபா வந்து. எதுக்காக அப்படின்னா பசுமை ஆற்றல் மின் தொடர் திட்டம். ஓகேங்களா, சோ அரசு செயல்படுத்தி வருகிறது, இந்த திட்டத்துக்காக தான் கொடுக்கறாங்க பசுமை ஆற்றல் மின் தொடர் திட்டத்துக்காக. சோ அதே மாதிரி வந்து உதய் திட்டம், நம்ம தமிழ்நாடையும் இணைக்கப்பட்டு அந்த உதய் திட்டத்துக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்கீம் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க, சென்ட்ரல் ஸ்கீம் பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. சோ கண்டிப்பா போடுறேன், இப்ப நேரமின்மை காரணமா தான் வந்து என்னால ஒரு போட்டுட்டு இருக்கேன். ஒரு நண்பர் அப்பப்ப வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு, உதவி பண்ணிட்டு இருக்காரு வீடியோஸ் போடுறதுக்கு. சோ மேலும் சில பேர் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதவிக்கரம் இருந்தாதான் வந்து பண்ண முடியும். நான் ஒருத்தனே உங்க எல்லாத்துக்குமே வந்து எல்லா வீடியோவும் போடுறதுக்கு நேரம் இன்மை. ஓகேங்களா, சோ நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு எனக்கு, 24 மணி நேரம் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா எந்த மாதிரியான சுகாதாரம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா வந்து சுகாதாரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழக மருத்துவ காப்பீடு திட்டம், இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதுதான், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இணைச்சிட்டாங்க. ஓகேங்களா, சோ இது வந்து ஆயுஷ்மான் அப்படிங்கிற இதுல வந்து இணைச்சிட்டாங்க. சோ ஆயுஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். சோ தமிழகத்துல வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆயுஷ்னா என்ன அப்படின்னு, AYUSH. ஓகேங்களா, ஆயுர்வேதம், யோகா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, நடுவில் யுனானி சித்தா ஹோமியோபதினு வரும், SH கடைசியில் H வரும் ஹோமியோபதி. இது எல்லாமே சேர்த்து ஒரு மத்திய அரசு அதாவது அமைச்சகமாக கொண்டு கொண்டு விட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விரிவாக்கத்திட்டதுக்காக இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேப் லேப் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நல்லா பாருங்க, இது தினத்தந்தியில் தினமணியில் வந்த ஒரு கட்டுரை. ஓகேங்களா, ஸோ கேப் லேப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு யார் வந்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா வேற பேப்பர்ல பார்க்க முடியல, ஆனா தினமணியில கொடுத்திருக்காங்க. சோ அதனாலதான் வந்து இது சொல்றேன், ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு வங்கி அவங்கதான் வந்து கொடுக்குறாங்க கேப்லேபுக்காக. என்னென்ன மாநிலம் கேப்லேப்னா எதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, சோ கேப்லேப்னா வந்து உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லியிருப்பேன், இங்க கீழே பாக்குறீங்க, இதயம் மற்றும் மூளை நரம்பியல் தொடர்பான நோய்களுக்கு அப்படின்னு கொண்டு வர்றாங்க. சோ 21 கோடி ரூபாய் செலவுல வந்து 6 கேப்லேப். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுவும் முக்கியம், த ஹிந்து தமிழ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து நிதித்துறை செயலர் யார் அப்படின்னா வந்து கே சண்முகம் அவர்கள். ஓகேங்களா, சோ இந்த கே சண்முகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே சொன்னதுதான், பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு மொத்த வரவு செலவு திட்டம் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து வருவாய் வந்து எவ்வளவு இருக்கு, கடன் எவ்வளவு இருக்கு, பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு, நம்ம பார்த்ததுதான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து வரும் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து எவ்வளவு இருக்கும், மாநில பொருளாதார வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா வரும் ஆண்டில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வந்து 9% தாண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஜிடிபி வந்து 9% விட தாண்டும் சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 14வது நிதிக்குழு அடிப்படையில தான் வந்து தமிழகத்துக்கு இந்த ஒதுக்கப்பட்ட நிதி வந்து குறைவா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. சோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் இதுக்கான இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து வருவாய் வந்து கூடுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அதே மாதிரி வந்து பெட்ரோலிய பொருட்கள் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர்றத எதிர்ப்பு தெரிவித்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க, ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வர்றத எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசு. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வருவாய் குறைஞ்சிரும், இந்த மாதிரியான பெட்ரோல் டீசல் இருந்தா வந்து ஜாஸ்தியா வந்து மாநில அரசுக்கு வந்திருக்கு. சப்போஸ் ஜிஎஸ்டிக்குள்ள இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள வந்துச்சுன்னா பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலை வந்து கணிசமாக குறையும், மக்கள் மீது நலன் இருக்கும் அரசாங்கம், அதாவது உங்களுக்கு இப்ப
பாத்தீங்கன்னா புதுச்சேரி பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம், அவங்க அங்க இருக்கிற மாநில அரசு அவங்களே சொல்லிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம், இப்ப இருக்கிற அரசாங்கத்தை பத்தி சொல்லல, காங்கிரஸ் பத்தி சொல்லல, இதுக்கு முன்னாடி இருந்த என்ஆர் காங்கிரஸ், ஓகேங்களா. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ரங்கசாமி நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. சோ அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாநில மக்கள் கருதி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு கிடைக்கிற வருவாயை நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புதுச்சேரிக்கு தனியாவே வந்து மற்ற யூனியன் பிரதேசத்தை காட்டிலும் புதுச்சேரியில கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப அகைன் வந்து அது என்ன ஆயிருக்குன்னு தெரியல. அந்த இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 அல்லது 3 வருடங்களுக்கு முந்தைய நியூஸ், ஓகேங்களா. சோ அதான் நான் சொல்றேன். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழக அரசு மக்களின் நலனுக்காக இருக்கு அப்படின்னா, இந்த பெட்ரோல்ல இருந்து வர்ற வரியை குறைச்சுக்கிட்டா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 70 ரூபா மேல வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, 70 point something இருக்கு, ஓகேங்களா. சம்டைம்ஸ் 69 போகுது, சம்டைம்ஸ் 70 பக்கத்துல இருக்கு, 70 ரூபா பக்கத்துல இருக்கு. இது குறையும் நல்லெண்ண அரசு அப்படின்னா குறைச்சிக்கலாம், ஆனா குறைக்கிற மாதிரி தெரியல. சோ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஜிஎஸ்டி குள்ள வந்துச்சுன்னா வந்து மாநில அரசுக்கு வந்து வருவாய் போயிருமா, ஓகேங்களா. சோ அதுதான் மாநில அரசுக்கான வரி வருவாய், இல்லாவிட்டால் அதை நிர்ணயிக்கும் உரிமை கூட நமக்கு இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இது, இது தெரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சுக்கோங்க. ஓட்டு போடுறது இருந்து இந்த அரசு இல்லாமல், இந்த அரசியல் எல்லாம் நான் வந்து ஒரு எஜுகேஷன் சேனல்ல பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இருந்தாலும் பேசுற மாதிரி தான் வருது. சோ பாக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிதி பகிர்வில் வந்து தமிழகத்துக்கு வந்து அநீதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நான் தேவையில்லை, ஆனா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 14வது நிதிக்குழு, ஓகேங்களா, 14வது நிதிக்குழுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மாநிலத்துக்கு வந்து எவ்வளவு அப்படின்னா வந்து 32% இருந்தது 42% உயர்த்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் இன்க்ரீஸ் தான் பண்ணிருக்காங்க, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற மாநிலத்தோட ஒப்பிடும் போது, வேற மாநிலத்தோட ஒப்பிடும் போது வந்து தமிழகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க போட்டிருக்காங்க பாருங்க, 120% தான் உயர்வாக கிடைத்திருக்கு. ஆனா கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க. குறிப்பா கர்நாடகாவுக்கு வந்து 198%, மகாராஷ்டிராவுக்கு 191%, ஒடிசாவுக்கு 166%, ராஜஸ்தானுக்கு 157% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு 14வது நிதிக்குழு பரிந்துரைத்த 121% தான் வந்து கொடுத்துருக்காங்க, இது கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, மெயின்ஸ்ல எங்கேயாவது எழுதலாம், ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமானது சுற்றுச்சூழல், இது வந்து தினமணியில இருந்த ஒரு கட்டுரை. சோ சுற்றுச்சூழல் வனத்துறை இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 649 கோடி வந்து கொடுத்துருக்காங்க, தி ஹிந்துலயே இது வந்திருக்கு. சோ பல்லுயிர் பெருக்க காடுகள் அந்த மாதிரிலாம் நீங்க பாத்திருப்பீங்க. சோ பயாலஜிக்கல் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. சோ ஈகோசென்ட்ரி ஈகாலஜிக்கல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து பல்லுயிரின பாதுகாப்பு மற்றும் வனங்களுக்கு அருகாமையில இருக்கிற கிராமங்கள் இருப்பாங்கல்ல, டிரைபல் பீப்புள்ஸ், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக, டெவலப் பண்றதுக்காக 686 கோடி ரூபா வந்து செலவுல வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து 18-19 பட்ஜெட்ல வந்து 86.57 கோடி ரூபா வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதுல வந்து முக்கியமா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அதாவது மன்ரேகான்னு சொல்லுவோம். சோ 2005 இருந்து அதோட பேர் மாறி வந்திருக்கு, மகாத்மா காந்தி சேர்த்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி நரேகான்னு இருந்தது. சோ அத பத்தி நான் சொல்றேன். சோ இது கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசு பொது நிலங்கள் மற்றும் ஏரிக்கரைகள்ல வந்து மரம் நடும் பணிகள் வந்து செய்யறதா இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான், பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் இத மீட்டெடுக்கிறதுக்காக மத்திய அரசுடைய நிதி உதவி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 695 ஹெக்டேர் சதுப்பு நிலத்துல வந்து பள்ளிக்கரணை வந்து சுற்றுச்சூழல் மீட்பு திட்டம், பள்ளிக்கரணை சுற்றுச்சூழல் மீட்பு திட்டம் அப்படின்னு 165.68 கோடி ரூபா செலவுல வந்து செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 18-19 பட்ஜெட்ல வந்து 25 கோடி ரூபா வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. மொத்தம் வந்து இவ்வளவு 165, ஆனா 18-19 பட்ஜெட்ல வந்து 25 கோடி ரூபா, ஓகேங்களா. சோ இந்த இன்ஃபர்மேஷன் எழுதிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து சும்மா அரசியல் தான், திராவிட இயக்க ஆட்சியே காரணம்
மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்ம தமிழ்நாடு டெவலப் ஆயிருக்கிறதுக்கான காரணம் திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்ல. ஆனால் வந்து இங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்மையில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்மையில் நிதி ஆயோக், நிதி ஆயோக் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நிதி ஆயோக் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் அடிப்படையில வந்து சுகாதார குறியீடுகளில் நல்லா பார்க்கணும், சுகாதார குறியீடுகள்ல நாட்டிலேயே தமிழகம் மூன்றாவது இடத்துல இருக்கு. உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கையில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இப்ப க்வெஸ்சன் கேட்கலாம், நிதி ஆயோகுடைய ரிப்போர்ட் வைஸ் பார்க்கும்போது உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன்ல வந்து தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். 2011 to 12 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தேசிய சராசரி அதாவது நேஷனல் ஆவரேஜ் வந்து 21.92%. ஆனா இதை விட தமிழ்நாடு ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்னா இந்தியாவில இருக்கிற சராசரி வறுமை கோட்டுக்கு கீழே அதாவது ஏழைகளை காட்டிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளுடைய ஏழை மக்களுடைய எண்ணிக்கை கம்மி. 11.28% தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் 2011 to 12 இதே காலகட்டத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற அதாவது நிறைய பேர் வேலை போறாங்களாம். எந்த மாநிலம் அப்படின்னா குஜராத். அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை இல்லாத அந்த வேலை இல்லாத திண்டாட்டம் இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாநிலம் அப்படின்னா வந்து குஜராத். வெறும் 0.2% சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே டேட்டா பாயிண்ட்ல நீங்க பாத்துருக்கலாம், த ஹிந்து டேட்டா பாயிண்ட்ல நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ அது பற்றி பார்க்கும்போது வந்து குஜராத் வந்து பாத்தீங்கன்னா வந்து 16.63% இருக்கு. கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா 20.21% வச்சுக்கலாம். மத்திய பிரதேசம் வந்து 31.65%, மகாராஷ்டிரா 17.35% இருக்கு, ராஜஸ்தான் 15%, உத்தரப்பிரதேசம் 30%, மேற்கு வங்காளம் வந்து பாத்தீங்கன்னா 20% இந்த மாதிரி இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து குறைந்த இந்த என்ன சொல்ல பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவாங்க, வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்க லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 11.28% தான் இருக்கும். சோ இதுல வந்து தனிநபர் வருமான உயர்வு இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாக்கும்போது அதாவது 2016 to 2017 வந்து பாத்தீங்கன்னா தனிநபருடைய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 1,03,000 இந்த ரேஞ்சில இருக்கு, 1,03,219 இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவில் அவ்வளோ இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து தேசிய லெவலுக்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம், 1,53,263 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து 1,03,000 தான், இங்க வந்து 1,53,000. ஓகேங்களா? சோ தனிநபர் வருமானம் வந்து தேசிய லெவல்ல விட நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் ஜாஸ்தியா தான் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டுல நாட்டிலேயே வந்து 5வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. இருந்த தமிழ்நாடு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து 2வது பெரிய பொருளாதார மாநிலமா வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா இருக்கிறாங்க. சோ இதுதான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்ல. சோ ரொம்ப முக்கியமானது இந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ பட்ஜெட் பத்தி ஃபுல் டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். நம்ம பார்த்தது என்னென்ன பேப்பர் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து நீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்ததே உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு வீடியோ மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து தினமணி, த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மூணு பேப்பரையுமே வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி தான் பார்த்திருக்கேன். ஸ்லைட் நான் வந்து போடாம இருக்கலாம், ஆனா எல்லா பேப்பரோட இன்ஃபர்மேஷன் நான் வந்து சேர்த்து சொல்லியிருக்கேன். சோ ரிப்பீட் ஆனதை வந்து நான் நிப்பாட்டிட்டு என்னென்ன எசன்சியலோ அது மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் பத்தின முழு டீட்டெயில் இருக்கும். சோ பட்ஜெட் மட்டுமே போதும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான திட்டங்கள் எல்லாமே வந்து இதுக்கிலேயே வந்துடும். சோ மாநில பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து முக்கிய திட்டங்கள் அடங்கிடும். இதுக்கப்புறம் தாண்டி எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு திட்டம் வந்துச்சுன்னா பாக்கலாம், அப்ப பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போதைக்கு திட்டங்கள் முழுவதுமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது யார் யாரெல்லாம் வந்து டிஎன்சி ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. கற்பது ஐஏஎஸ், கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.